டெல்லி முதலமைச்சராக மூன்றாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்கிறார். 70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அண்மையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 62 தொகுதிகளில் வென்று ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி முதலமைச்சராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்தார். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று காலை 10 மணிக்கு மூன்றாவது முறையாக டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடன் மனிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின், கோபால் ராய், கைலாஷ் கெலாட், இம்ரான் உசைன், ராஜேந்திர கௌதம் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் டெல்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.